கோவையில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை எழுதி வாங்கிவிட்டு மகன் வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டதாக 80 வயது முதியவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ள சம்பவம் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. மணியக்காரன் பாளையம் பகுதியில் வசித்து வருபவர் 80 வயது முதியவர் நடராஜன். இவரது மகன் தந்தையின் வீடு, வாடகைக்கு விடப்பட்டிருந்த வீடு மற்றும் காலியிடம் என 3 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்களை கடந்த 1 வருடத்திற்கு முன்பாக எழுதி வாங்கிவிட்டு தந்தையை கொடுமைப்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் முதியவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மகன் ஆனந்தகுமார் உட்பட மகள்கள் 2 பேரும் இணைந்து முதியவருக்கு மாதம் 3000 ரூபாய் வீதமாக 9000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். ஆனால் ஆனந்தகுமார் பணத்தை கொடுக்காமல் தங்கியிருந்த வீட்டின் குடிநீரை துண்டித்து வீட்டில் தங்கவிடாமல் கொடுமைப்படுத்தியதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளதாக அந்த முதியவர் வேதனையுடன் தெரிவித்தார்.